ஹாய், ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் சஞ்சனா லைஃப் ஸ்டைல்லேருந்து அந்த சஞ்சனாவோட அம்மா பேசுகிறேன். நாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான் சுட்டிருந்தோம். முந்தின நாள் நைட்டு வந்து நாட்டுக்கோழி வாங்கி குழம்பு வச்சுருந்தோம். அந்த கிரேவி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சொல்லலாம், முந்தின நாள் வச்ச குழம்பு அதுவும் நான்வெஜ் சாப்பிடலாமான்ட்டு. நாட்டுக்கோழிங்கிறதுனால சரி ஓகே, நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நைட் ரொம்ப லேட் நைட்டாக தான் செஞ்சதுனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதம் மட்டும் வச்சுக்கலாம், ஏன்னா குழம்பு வந்து அப்படியே இருந்துச்சு. முந்தின நாள் நைட் யாருமே சரியாக சாப்பிடாதனால அந்த குழம்பு வச்சு சண்டே ஓட்டிக்கலான்னு நினச்சி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதால் ரைஸ் மட்டும் வச்சுட்டேன். இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஏன்னா தோசை மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் இருந்துச்சு, தம்பிக்கும் சஞ்சனாக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நாங்களும் வீட்டில் அவருக்குமே வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து நம்ம வந்து லன்ச்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரைஸ் வச்சிட்டோம். தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தோசை சுட்டு கொண்டு வந்த உடனே அவன் வந்து ஆட்டம் பாட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப சேட்டை அதிகமாகிடுச்சு, ரொம்ப க்யூட்டாக பண்ணுறான் எல்லா சட்டையுமே. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆஃப் தோசை தான் அவன் சாப்பிட்ருப்பான், மிச்ச தோசையே நான் தான் சாப்பிட்டேன். அதுக்குள்ளே அவருக்கு தண்ணி தாக எடுத்துக்கிச்சு. தண்ணி வந்து எப்போவுமே இந்த டேபிள் மேலே தான் இருக்கும், வாங்கி கேட்டு குடிச்சுப்பான் அவனே. வெளியில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நான் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சுத்தமாக வெளியில் எங்களால் போகவே முடியல. சாரி, ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்ம கால் வச்சோம் அப்படின்னா நம்மளோட கொலுசு போடுவோம் பார்த்திங்களா, அதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு ரெண்டு அடியிலேருந்து ஒரு அடியிலேருந்து நமக்கு தண்ணி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பள்ளமாக இருக்கும் இந்த இடமே எல்லாமே. அதெல்லாம் நாங்கள் வெளியவே எங்களால் போக முடியல, அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மெடிக்கல் போகணுன்னா கூட எங்களுக்கு போக முடியல. ஏன்னா அந்த வண்டி வந்து இங்கேருந்து தான் நம்ம வந்து தண்ணியில் நீந்தி தான் கொண்டு போனோம். கார் எடுக்கணுனாலும் பிரச்சனை, ஏன்னா காருமே இந்த பக்கம் தான் விட்டுருக்கோமா அதனால். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரோஜா செடியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரோஸ் வந்து பூத்துருக்கு. அடுத்து ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி ரோஸ் வரும் தெரியுங்களா, டேபிள் ரோஸ் சொல்லுவோம் பாருங்கள், அது பூத்து இருந்துச்சு எல்லோ கலரில். அடுத்து தம்பியும் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டான். ஸோ அவனுக்கு அப்படியே ஊட்டிகிட்டே வந்துட்டு நம்ம சும்மா வந்து செடியெல்லாம் பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாதமும் வெந்துருச்சு, சேர்த்து வெடிச்சு விட்டுறலாம். கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், இந்த மழைலாம் வந்தாச்சுனாலே இந்த ஃபங்கஸ் நிறைய வந்துடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முந்தல் நாள் நைட்டு தான் வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அது காயெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் அப்படியே இருக்குது, எடுத்து வைக்கணும். அடுத்து வந்து தம்பியும் நானும் சேர்ந்து அந்த தோசையை காலி பண்ணிட்டோம். சாதமும் வெடிச்சு விட்டுட்டேன். சாதம் எப்போவுமே வெடித்தாலும் உடனே நிமித்திடுங்க, ரொம்ப நேரம் அந்த மாதிரி சாச்சி வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷிங்கில் வந்து இவ்வளோ பாத்திரம் இருக்குது. கஞ்சி தண்ணியுமே சீக்கிரமாக நான் வந்து அதை அவுட் பண்ணிவிட்டு தொலைக்கி வச்சுருவேன், இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திக்காக ஃபார்ம் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சஞ்சனா சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க, அவங்களுக்கு நாட்டுக்கோழின்னா பிடிக்காது. சரி, அந்த தட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ் போட்டு சாப்பிட்டுட்டேன். ஏன்னா குழம்பும் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் இப்போ பார்த்திங்கன்னா டிஷ்வாஷ் பண்ணணும். நினைக்கவே காண்டாக இருக்குது, எப்படா சண்டே டைமில், அதுவும் எனக்கு த்ரோட் ப்ராப்ளமாக இருக்கா, திரும்ப போய் தண்ணியில் கை வச்சா கோல்டு பிடிச்சிரும், ஆல்ரெடி கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது. சரி, அப்படியே டைம் போயிட்டே இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ஒரு 1 hour 1.5 hours வந்துட்டு டைம் வந்து விட்டு தான் வந்து நான் போய் சாமானே தேய்ச்சேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சரி ஓகே, எல்லாமே ஒன்றா தேய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் முட்டை வந்து அதிகமாக நாங்களும் சாப்பிடுவோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. அதோடைய தோலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சேகரித்து காய வச்சு வச்சுருவேன், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிப்போம். இந்த மாதிரி நம்ம செடிலாம் வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி முட்டை தோல்லாம் வந்துட்டு நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டதுனால எனக்கு பாதி வேலை முடிஞ்சு. அந்த முட்டைத்தோலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம். அந்த மாதிரி முட்டைத்தோலெலாம் அரைக்கும்போது குழந்தைங்கள பக்க வச்சுக்காதீங்க, நீங்களும் மாஸ்க் போட்டுட்டு செய்யுங்க, ஏன்னா அதோடைய ஸ்மெல் ரொம்ப கேவலமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து கிச்சனில் வந்து ஒரே சேட்டாக, அவனுக்கு குலோப்ஜான்னா ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் வந்துட்டு குலோப்ஜான் வாங்கிட்டு வந்திருந்தார், நாங்கள் யாருக்குமே கொடுக்கல, நாங்கள் ரெண்டு பேருமே காலி பண்ணிட்டோம். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சரியான கேடி. எந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாலும் அது 1/4 kilo இல்லை 1 kilo இருந்தாலும் நானே யாருக்கும் கொடுக்காமல் காலி பண்ணிடுவேன், அதனால தான் செம்ம பல்கியாக இருக்கேன். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவருக்கு ஒர்க் இருந்துச்சு. நான் முட்டைத்தோல் வந்து இது பண்ணி வச்சல அதுதான் அது, ஏன்னா அந்த டைமில் வீடியோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால என்னால் எடுக்க முடியல. இன்றைக்கி ஃபுல்லாக ஹஸ்பண்ட் ஒர்க்கில் தான் இருந்தார், ஏன்னா அவருக்கு சண்டே வந்து இன்றைக்கி ப்ராஜெக்ட் கொஞ்சம்
இந்த வீக்குக்குள்ளே முடிக்கணுங்கிறதுனால இந்த வீக்கு அப்புறம் லாஸ்ட் வீக் அவருக்கு ஒர்க் இருக்குது, சாட்டர்டே சண்டே அதெல்லாம் ஒர்க் பார்த்துட்டு இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு வந்தார், டீ கேட்டார்னு வச்சு கொடுத்தோம். அடுத்து சஞ்சனா வந்துட்டு, அம்மா எனக்கு இன்றைக்கி கோல்டாக இருக்குது, சரி நான் வந்து கை கால் மட்டும் கழுவிட்டு நான் படிக்க போகிறேன் அப்படி சொன்னான். சரி ஓகே, நான் அவளுக்கு வந்து மண்டே வந்து மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதெல்லாம் அவள் படிக்கிறதுக்குள்ளே போய் லாக் பண்ணிட்டான். அவள் உள்ளே போய் லாக் பண்ணிட்டாலே தம்பிக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவள் இருந்தான்னா அவள் தம்பி கூட தான் இருக்கணும்னு அவள் எதிர்பார்ப்பான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் தம்பி சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் இந்த பக்கம் துணி எடுக்கலான்னு வந்தப்போ நம்மளோட மங்கி சாரும் வந்திருந்தாங்க, ஹனுமானும். அவருக்கு ஒரு பிஸ்கெட் கொடுத்தான், அவர் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து டீ சாப்பிட்டுட்ருக்காரு. அடுத்து இந்த டீ தூளோட வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் காய்கறி கழிவுது எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து அப்படியே நம்மளோட ஒரு குட்டி கார்டனை வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போகலான்னு. எங்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு 10 செடி தாங்க, அதுக்கு மேலே வச்சிடல, வைக்க பயமாக இருக்குது. ஏன்னா வாடகை வீடுங்களா, நாங்கள் காலி பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஜாப் வந்து அவருக்கு எங்கே போடுவாங்கன்னே தெரியல, ஹைதராபாத் சொல்கிறாங்க, அப்புறம் செங்கல்பட்டு, அம்பத்தூர், இந்த மாதிரி நிறைய இடம் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதால் இன்கேஸ் நாங்கள் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா கஷ்டம் இல்லையா, இந்த செடியெல்லாம் நம்ம ரொம்ப லாங்கெலாம் கொண்டு போக முடியாது, அதாலேயே கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்துட்டு ஒரு நாள் அதுக்கு முந்தின நாள் நாங்கள் சுத்தமாக கை கால் மட்டும் கழுவிட்டு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், அதனால் வந்து குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. இப்போ காமிச்சேன் பார்த்திங்களா ஒரு கிட்டு, அது வந்து நாங்கள் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்து தீபாவளிக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுலேருந்து கடாயில் தான் நான் வந்து அந்த உளுந்த வடை சுட்டிருப்பேன், இனிப்பு வடை செஞ்சேன் இல்லையா, அந்த கடாய் தான் அது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துருச்சு. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை பணியாரம். உடனே எனக்கு ஐயோ முட்டை இருக்கா இல்லையான்னு ஒரு கெஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கஸ்டமர்ஸ்க்கு செய்யும்போது கூட நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து சேல் பண்ணுறோம் பாருங்கள், அந்த நெய் வீட்டு தான் செய்வேன், எண்ணெயிலலாம் நான் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் முட்டை பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டரில் வந்துட்டு ஒரு ஃப்ரைடு சிக்கனும் மோமோஸ் வந்துருந்துச்சு, மூணையுமே டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். அதுக்குள்ளே அசைன் ஆகிடுச்சு, டெலிவரி மேனும் வந்துட்டாங்க. சரி ஓகே, அவங்க இவ்வளோ தூரம் தண்ணியெல்லாம் வர வேணான்னு சொல்லி நாங்களே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்து கொஞ்சமாக இருந்துச்சு, அதை மாதிரி குட்டியாக ஒரு பணியாரம் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்மளோட டெலிவரி ஃபுட் ரெடி ஆகிடுச்சு, டெலிவரி மேன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். திரும்பவும் பார்த்திங்கன்னா சாமா சேர்ந்துருச்சு. நான் வந்து ரசம் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரசத்துக்கும் அரிசி சாதம் வைக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தேன். சாமானும் தேய்ச்சி முடிச்சுட்டு, ஏன்னா அதிகமாக போயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த நாட்டுக்கோழி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தார். இதை வந்து சஞ்சனா வந்து தம்பி உச்சாதான் போனானா இல்லை தண்ணி ஊற்றிட்டானான்னு மோந்து பார்த்துட்டு இருந்தான். ஆக்சுவலாக அவன் தண்ணி தான் ஊற்றிட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பண்ணு வந்து தேங்காய் பண்ணு, இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக, இது வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எப்பவுமே ரெண்டு தான் வாங்கிட்டு வருவார், இந்த டைம் நாலு வாங்கிட்டு வந்தார். ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம், தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம், தம்பியும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தான். ஹஸ்பண்ட் அவ்வளோதான், ஈவினிங் ஒரு 6:00 வரை சாப்பிட்டாருங்களா. சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏன்னா சாட்டர்டேலேருந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால போய் படுத்துட்டார். அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சே வரல, 6 மணிக்கு போய் படுத்தவர் தான். நாங்கள் தான் வந்த ஒரு ஆர்டரையும் பார்த்துட்டு அப்படியே வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே பிக் பாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன திரையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரை பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இருந்துச்சு, ரேகா மேமும் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு கேம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சரி சஞ்சனா வந்து அம்மா ரசம்லாம் வேண்டாம், நம்மளும் நீங்களும் நான் வந்தானே, சரி ஓகே நான் வந்து ஆர்டர் பண்ணி தரேன், ரேப்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சொன்னான். சரி ஓகே சொல்லிட்டு அவள் ரேப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாள், எனக்கு ஒரு ரேப்பு, அவளுக்கு ஒரு ரேப்பு, அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விட்சு. அதை நாங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரசத்துக்கும் புளி வச்சுருந்த ரசமும், சரி ரசத்துக்கு கரைச்சிருந்த புளியும் அரிசியுமே எடுத்து என்ன பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம். சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் சொல்லிவிட்டு அந்த ரேப்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஏன்னா கொசுக்கடி வேறு இங்கே அதிகமாக இருக்குது, ஏன்னா தண்ணி வாசலில் அவள் இருக்கிறதுனால சரியான கொசுவாக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு ரூமில் போய் படுத்துட்டோம். அவ்வளோ தான் ஃப்ரெண்ட், சண்டே வ்ளாக் இதோட முடிச்சிக்கிறேன். கூடவே வந்து இந்த லாவா கேக்கும் வாங்கியிருந்தா. ஓகே பிடிச்சிருந்தா மறக்காமல் சார்.